உலக தோற்றத்திற்கு முன்பாகவே of ஆஃப் இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்பாக அப்போதே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை முன் குறித்து அவர் உங்களை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது மிகவும் மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதை தான் அவர் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார் வச்சிருக்கிறார் ஏமே வேற எதையும் அவர் வைக்கல கடவுள் என்ன வச்சிருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியல அதனாலதான் அங்கே பிரசங்கம் பண்றோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் நன்மைகளை வைத்திருக்கிறார் நீங்கள் வாழ்ந்திருக்கும் திட்டங்கள் அவரிடத்துல இருக்கிறது என்பதுதான் வேதவசனத்தினுடைய சத்தியங்களா இருக்கிறது அதை கொஞ்சம் கவனிச்சா அதை கேட்டா எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று அனுபவிப்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏமேன் ஹாலலூவியாய் லூவியா மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி தேவன் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ அதற்கு தேவன் பெயரிட்டார் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்குது இல்லையா ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றாரு பேரிட்டு கொண்டே இருக்கிறார் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன பண்றாரு அவர் பேரிடுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதனை அவர் உண்டாக்கினதுக்கு பிற்பாடு வேதத்துல நாம் கவனித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக அது சொல்லுகிறது ஆதியாகமம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் பாருங்க தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று எல்லாம் சொல்லுங்க அதுவே அதற்கு பெயராயிற்று அதாவது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேர் வச்சிட்டு இருந்தாரு இப்போ எப்போ ஆதாம் வந்துவிட்டானோ இப்போ பெயரிடுகிற வேலை யாரு கொடுத்துருக்கிறாரு ஆதாம் கொடுத்துருக்கிறாரு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே என்ன ஆயிடுச்சு பெயராக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க இந்த பெயரிடுதுங்கிறது ஏதோ பெயர் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்க கூடாது இந்த பெயரிடுதல் அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆதாம் சொன்னானோ அதுவாகவே அது என்ன பண்ணினது மாறினது அது என்ன தன்மையில இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அதை தான் அவன் அங்க அந்த இடத்துல வருது பாருங்க இப்போ இந்த மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரங்கள்ல ஒண்ணு என்னவா இருக்குதுன்னா பெயரிடுகிற ஒரு அதிகாரம் பெயரிடுறதுனா என்ன ஏதோ பெயர் வைக்கிறது இல்லை இது வந்து உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க சில பெயரிட முடியும் ஒரு முழு வருஷத்தை குறித்து நீங்க சில பெயர் என்ன பண்ண முடியும் வைக்க முடியும் பாருங்க ஒரு நாளுக்கு கூட நீங்க பேர் வைக்க முடியும் சிலர் சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஒரே சோகமாக தான் போக போகுது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப டல்லாகவே இருக்க போகுது அப்படின்னு கூட என்ன பண்றாங்க பேர் வைக்கிறாங்க ஆனா ஒருத்தர் எழுந்து நின்று இல்ல இல்ல இந்த நாள் வந்து ஆனந்தத்தின் நாள் இந்த நாள் ஒரு நாள் இந்த நாள் ஒரு நாள் இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள்னு நாம் பெயரிட்டோன்னா இங்கே வேதாசனம் சொல்லுது அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே என்னவா மாறிடுச்சான் பெயராக என்று வேதம் பெயரிடுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதுவே அங்க அது என்னதான் மாறுது நிஜமாக மாறுகிறது பாருங்க ஆதாம் பெயரிட்டான் அதுக்கப்புறம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பெயர் வைக்கிற ஒரு காரியமா இருந்தது ஒவ்வொரு நாளையும் நாம் அப்படி பெயரிட முடியும் அந்த நாளுக்கு சில விசேஷமான ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ண முடியும் பேச முடியும் வேதவசனம் அதை குறித்து ஏராளமான காரியங்களை பேசியிருக்குது நம்ம ஏற்கனவே அந்த வார்த்தையின் வல்லமையை பற்றி நாம் பேசும்போது அதை பற்றி ஏராளமா நம்ம என்ன பண்ணோம் பேசணும் த லா ஆஃப் கன்ஃபஷன் பத்தி பேசணும் நீங்கள் அறிக்கை செய்வதனால் நீங்கள் பேசுவதனால எப்படி ஒன்று உண்டாகுது அப்படிங்கிறது பார்த்தோம் சிலர் வந்து இப்ப நம்ம பேர் வைக்கிற மாதிரி ஆயிடுமா நம்ம சொல்ற மாதிரி அந்த நாள் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கலாம் அப்படி சொல்லுதா நீங்க பெயர் வைக்கிறத எடுத்துட்டு போய் இப்படி எப்படி நீங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா இன்னொரு வாசிங்க மார்க் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே யார் ஏங்க நல்லா கவனி உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு பாருங்க கத்தர் அங்க போட்டிருக்குதா அவன் சொன்னபடி ஆகும் போட்டிருக்குதான் என்ன எவன் அப்ப வந்து இங்க வந்து கத்தர் என்ன சொல்றாரோ அப்படியாகும்னு போடல இங்க என்ன போட்டிருக்குது அவன் சொன்னபடியே எல்லாம் சொல்லுங்க அவன் சொன்னபடியாகும் அப்போ நீங்க சொன்னபடிதான் சில விஷயம் ஆக போகுது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்கயா அதான் தீர்க்கு தர்சனம் சொல்லுங்கயா நான் சொல்லலாம் நிறைய நான் விட என்ன ரொம்ப முக்கியம் நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனா உங்கள் வாழ்க்கைக்கான நீங்கள் தான் என்னங்க நீங்க ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு வந்து பார்த்தா இந்த இன்னைக்கு பிரச்சனையே அதான் யார்கிட்டையோ போய் யாராவது தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒவ்வொரு விசுவாசியும் கத்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவங்களே ஒரு ப்ராஃபிட் மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ப்ராஃபிட் வந்து யார் தெரியுமா நீங்க தான் ப்ராஃபிட்னா யாரு வரப்போகிற காரியங்களை என்ன பண்றாரு முன் அறிவிக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் தான் யாரு தீர்க்கதரிசி சரிங்களா இப்போ இங்க என்ன சொல்லிருக்குது அவன் சொன்னபடியே ஆகும் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டா இருக்கு என்ன பிரதர் நான் சொன்ன மாதிரி ஆகுமா அது எப்படி கடவுள் சொன்ன மாதிரி ஆகும்னு சொன்னா கொஞ்சம் நம்புறதுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குது ஆனால் நான் சொன்னபடி ஆகும்னு போட்டிருக்குத இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கடவுள் சொன்னபடி ஆகலை நீங்கள் சொன்னபடி தான் ஆயிருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் வார்த்தைகளால் தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது அல்லது இடிக்கப்படுகிறது கடவுள் நிறைய சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்னபடி எல்லாம் தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை இருக்குதுன்னா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தேகமாக இருக்குதா நல்லா இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையா நல்லா இல்ல அப்ப எல்லார பத்தியும் கடவுள் ஒழுங்கா சொல்லலையா நிறைய பேர் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் நிறைய சொல்லிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு அத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் தேவன் வந்து சில நல்ல காரியங்களை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு பேசிவிட்டார் அவர் சொல்லிவிட்டார் பைபிள்ல ஆசீர்வாதம் கத்தர் பாருங்க இப்ப ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆசிர்வாதம்னால என்ன ஆசீர்வாதம்னா என்னன்னா ஒன்றை குறித்து நல்லதா ஏதோ சொல்றது என்ன சொல்றாரு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை எல்லாம் சொல்லுங்க சொல்லி ஆசிர்வதித்தார் எல்லாம் சொல்லுங்க சொல்லி ஆசிர்வதித்தார் இப்ப ஆசீர்வாதம்னா என்ன உங்களை குறித்து தேவன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டார் அதான் என்னது பிளஸ்ஸிங் சில பிளஸ்ஸிங் சொன்ன எனங்க வீடை காணும் காரை காணும் காசை காணும் அப்படிங்கிறாங்க இல்ல அது பிளஸ்ஸிங்ஸ் வெளிப்பாடு ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால அதனுடைய ஃப்ரூட்ஸ் தான் அது பட் அது வந்து பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது அது ஆசிர்வாதம் கொண்டு வந்தது பட் வாட் இஸ் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்ஸ் என்ன ஆசீர்வாதம்னா என்ன தேவன் உங்களை குறித்து பேசின நல் வார்த்தைகளை தான் ஆசீர்வாதம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஹலை உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களை குறித்து நல் வார்த்தைகளை ஏற்கனவே பேசியிருக்கிறார் என்பது அதுக்கு தான் அந்த வேத புத்தகமே தரப்பட்டிருக்கு நீங்க பைபிளை திறந்து நீங்க வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் உங்களை குறித்து சில காரியங்களை பேசிவிட்டார் சொல்லிவிட்டார் ஏற்கனவே சொல்லிவிட்டார் பாருங்க ஏற்கனவே சொன்ன சில அடித்தளங்கள் தான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் எபேசியர் ஒன்று மூணு வாசிங்க பார்க்கலாம் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்ரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை வதிப்பாரா வதித்திருக்கிறாரா எப்படி போடுற உங்க கொஞ்சம் கரெக்டா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் டுவெண்ட்டி சிக்ஸ்டில நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படியா இல்ல ஆசிர்வதித்திருக்கிறாரா எப்போ ஆசீர்வதிச்சாரு

கிறிஸ்துவுக்குள்ள உங்களை முன் குறித்த உங்களை என்ன பண்ணிட்டாரா பிளஸ் பண்ணிட்டார் அவர் சொல்லிட்டார் அதாவது உங்களை ஆசீர்வதித்தல் என்கிற செயல் என்பது இனிமே நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல அது ஏற்கனவே நடந்து விட்ட ஒரு காரியமாக இருக்கிறது அலையிலூயா எல்லாம் சொல்லுங்க ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்ட் நான் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஏமன் அப்படி தெரியல பிரதர் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க நல்லா கவனிங்க நமக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் ஒன்னே தான் இந்த பிளெஸிங்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நமக்கு வந்து எப்படி இது வெளியில வருதுங்கிறது தெரியாததுனால இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாததுனால இது இல்லைன்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நீங்கள் அனுபவியாததினால் ஒன்று இல்லை என்று அர்த்தம் இல்லை உங்கள் அனுபவத்தில் ஒன்று உண்மை இல்லை என்பதனாலே அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது பாருங்கள் நீங்கள் சில இடத்துக்கு போகலை சில இடத்த பார்க்கல சில விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனால் அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இருக்குது ஆனால் எப்போது அது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னா எப்போ நீங்கள் அதை அறிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது பாருங்க அப்போ இந்த எபேசியர் மூணில் என்ன சொல்லுது கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினால அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆசிர்வாய்த்திருக்கிறார் ஹலோ ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன வாக்குத்தத்தம் பிரதர் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் பிரதர் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க வேதவசனம் சொல்லுது சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வைத்திருக்கிறார் பாருங்கள் இன்னொரு ஸ்கிரிப்சர் உங்களை காமிக்கிறேன் ரெண்டு குறந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க ரெண்டு இருபது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க வாக்குத்தங்கள் எல்லாம் சில ஏதாவது ஒரு வாக்குத்தம் கேட்காங்க

அன்றைக்கு ஒரு ஒரு கவுண்டிங் சொல்கிறாங்க ஆறாயிரம் வாக்குத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க அறுபதாயிரம் இருக்குதுன்னு சொன்னால் கூட நான் நம்புகிறேன் ஏன்னா கத்தர் நல்லவராக இருக்கிறாரு அலை லூயா அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது சிக்ஸ் தௌசண்ட் ப்ராமிசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏராளமான வாக்குத்தங்கள் இருக்கிறது ஆனால் வேலவசனம் என்ன சொல்லுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் வாக்குத்தங்கள் எல்லாம் அதனால் தான் ஒரு அட்டையை கொண்டு நம்ம நீட்டுறது இல்லைங்க ஏதாவது ஒரு அட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க அது சில நேரம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் நமக்கு தருது உங்களுக்கு என்ன அட்டை வந்துருக்காமிங்க கொடா கொடியை பெருகாயா ஏன் காமிங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க பரவாயில்ல அது கொஞ்சம் ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதெல்லாம் ஓகே அது ஒன்றும் தப்பு கிடையாது நான் என்னென்னா விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு நான் ஒத்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் இந்த இதை அறிவு அடையிலன்னா அட்டையோடையே முடிஞ்சு போவோம் அனுபவத்தில் அது வராது நான் ஓடு முடிகிற காரியத்துக்காக பேச வரல இது எல்லாம் உங்களுக்கு அனுபவமாக வேண்டும் என்பதற்காக பேச வந்திருக்கிறேன் ஆலை லூவியா எல்லாம் சொல்லுங்க அட்டையா அனுபவமா நீங்கள் என்ன போடுறதுக்கு பாருங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் பாருங்க மகா ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார் அவர் வந்து இப்படி ஏதோ தொட்டு இப்படி போடுறது கிடையாது இந்த பேஸ்ட்டை புதுக்கிற மாதிரி இப்படி புதுக்கிறவர் கிடையாது அவர் ஏராளம் தாராளமாக இருக்கிறார் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார் அவர் ஏராளமானவராக இருக்கிறாரு அவர் எப்பவுமே இந்த சின்ன இத்தினி இப்படிப்பட்ட மேட்டர்லாம் அவர் கிடையாது நீங்கள் தேவனுடைய பேச்சை கவனிச்சிருக்கீங்களா பைபிள் ஃபுல்லாக பாருங்க அவர் பேசும்போதெல்லாம் பெருகி திரளாய் மீன்கள் எப்படி ஜென்மிக்க கிடவது ஒரு கோல்டு ஒரு பிளாக் அப்படிலாம் சொல்ல அவர் என்ன சொல்றாரு திரளாய் ஜெனிப்பிக்க கடவது பலகி பெருக கடவுள் காட் இஸ் அவர் வந்து நிறைவின் தேவனாய் சம்பூர்ணத்தின் தேவனாக இருக்கிறார் அவர் எப்படி வாக்கு பாருங்க இந்த வந்திருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வேதம் எவ்வளவு மேன்மையான காரியங்களை பேசுகிறது தெரியுமா வாக்குத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க வாக்குத்தங்கள் எல்லாம் எல்லா வாக்குத்தங்களும் ஒண்ணு கூட அதுல வந்து விடுபடவே இல்லை எல்லா வாக்குத்தத்தங்களும் தத்தங்களும் ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆலையிலோயா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் யூ கேன் கிளைம் இட் நீங்க இதுல இந்த புத்தகத்துல இருந்து எந்த ப்ராமிஸையும் நீங்க என்ன பண்ண முடியும் கிளைம் பண்ணிக்க முடியும் பாருங்க மொத்தமா பெரிய அமௌண்ட் போட்டிருக்காரு உங்களுக்கு எவ்வளவு வேணும் வாக்குத்தங்கிறது பேங்க்கில் போடப்பட்டிருக்கிற பணம் மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் செக் எழுதி அதை என்ன பண்ணுவீங்க கிளைம் பண்ணுற மாதிரி இந்த ப்ராமிசஸ் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்காக அருளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது முதல்ல அருளப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் அனுபவிக்கவே முடியும் ஆளையிலோ எல்லாம் சொல்லுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் நீங்கள் அறியாவிட்டால் அனுபவிக்க மாட்டீர்கள் இருக்கலாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு சொந்தமாக நிறைய சொத்து இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணவே முடியாது அனுபவிக்கவே முடியாது பாருங்கள் அதனால தான் எப்படி போட்டிருக்கு பாருங்கள் ஏதோ ஒரு ப்ராமிசஸ்கில் ஏதோ ஒரு வாக்குத்தங்கள் அல்ல வாக்குத்தங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம சர்ச்சில் இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஒருத்தர் வரலை அவர் வந்து கேள்வி கேட்குறார் என்ன கேள்வினா நம்ம சர்ச்சில் புது வருஷம் வாக்குத்தம் என்ன அப்படின்ட்டு அதுக்கு வந்து நம்ம பிரசன்னாக தான் ஆன்சர் பண்ணார் பைபிள் அப்படின்ட்டு அவரு சும்மா விளையாடாதீங்க நிஜமா சொல்லுங்க அப்படிங்கிற ஏன்னா இங்கே ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து இதா அப்படிங்கிறது இல்ல இங்க வந்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நம்முடையதா இருக்கிறது என்று நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம் ஆலை லூயா ஆனா இருந்து என்னென்ன வேணுமோ அதை க்ளைம் பண்ணிக்கலாம் சில நேரம் சில குறிப்பிட்ட வார்த்தைகள் நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுறார் பர்சுத் ஆவியானவர் அதனால் தான் வேதத்தில் இப்படி போட்டிருக்குது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் போடல எப்படி போட்டிருக்குது வாயிலிருந்து புறப்படுகிறத எல்லாம் சொல்லுங்க புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் இந்த பைபிளில் எழுதிருக்கு இல்லையா இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு லோகோஸ் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தையில் சொல்லியிருக்காங்க லோகோஸ்னா இட் இஸ் எ ரிட்டர்ன் வோர்ட் ஆனால் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள்லேருந்து புறப்பட்டு வருகிறது சில வார்த்தை நீங்கள் அப்படியே படிச்சுட்டே இருக்கிறீங்க சில வார்த்தைகள் இருந்து அப்படியே ஜம்ப் ஆகும் சில வார்த்தைகள் மட்டும் உங்கள்கிட்ட சம்பாஷிக்கும் சில பர்ட்டிகுலரான சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்களேன் இன்றைக்கே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணுறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுக்கோ எல்லாருக்கோ இதாகிட்டா கூட இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் உங்களை நோக்கி வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அதுக்கு பேர் என்னதுன்னா ரேமா அப்போ ரிட்டர்ன் வேர்டு வந்து லோகோஸ் புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு பேர் என்னது ரேமா இந்த ரேமா வார்த்தைகள் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு புது விதத்துல நம்ம பெற்றுக்கொள்றோம் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்துவங்கிறோம் ஆனா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ரேமா ஓகே நான் அதை நம்புறேன் ஆனா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாக்குத்தத்துவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமா இருக்கிறதே நாம் நம்ப வேண்டும் ஆலய சிலர் பைபிள் படிக்கிறதே பயந்து பயந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் கேட்குறாரு என்ன பிரதர் படார்னு இங்கே திருக்கிறீங்க படார்னு அங்கே திறகுறிங்க அப்படிலாம் போகலாமா வரிசையாக தானே நம்ம போகணும் அப்படிங்கிறாரு பைபிளில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படிங்க அப்படின்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன எப்படி சொல்கிறீங்க அட்டை போட்டு இன்றைக்கி ரெண்டு அதிகாரம் அடுத்த நாள் மூணு அதிகாரம் அடுத்த நாள் இப்படி தான் நம்ம போகணும் இல்லை இது அப்படிப்பட்ட ஒன்றல்ல உங்களுக்கு எந்த பகுதியை பிடிச்சிருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் வாசிக்கலாம் எந்தெந்த வாக்குத்தங்கள் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் உரிமை பாராட்டலாம் சுகம் தேவை என்றால் சுத்துக்கான வாக்கு செழிப்பு தேவை என்றால் செழிப்புக்கான வாக்குத்தங்கள் இருக்கிறது இன்னும் வாழ்க்கையில் சவால்களும் வாழ்க்கையில் பெரிய எதிர்ப்புகளும் இருக்கும் என்றால் அதை மேற்கொள்வதற்கான வாக்குத்தங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன வாக்குத்தம் வேணுமோ அதை இங்கிருந்து இங்க கிளைம் பண்ண முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் தான் ஒரு குறிப்பிட்ட இதுதான் நமக்கு அப்படிங்கிறதுல என்னப்படுறது இல்லை போகிறதுல வாக்குத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க வாக்குத்தங்கள் எல்லாம் அலை நல்லா சொல்லுங்க வாக்குத்தங்கள் எல்லாம் முதல்ல என்ன சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்க என்ன சொல்லியிருக்குது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வாக்குத்தத்தமும் ஏசு கிறிஸ்துவுக்குள் என்னுடையதாக இருக்கிறது இந்த இடத்துல பவுல் பொசலன் இதை உபயோகப்படுத்தும் போது நமக்கு இது ரொம்ப சாதாரணமாக செல்ல தெரியுது ஆனால் அன்றைக்கு அவர் இதை உபயோகப்படுத்துகிற அந்த பின்னணி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப பெரிய பரவசம் வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க அந்த குருந்தியர்ல பத்தொன்பது பாருங்க என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவ இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது த ப்ராமிஸ் ஆஃப் காட் வந்து எப்படி இருக்குதுன்னா ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் அப்படின்னா என்ன நடக்கும் ஆனா நடக்காது வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி அது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு ஒருவேளை ஆகலாம் ஆகாமலும் போகலாம் அப்படி சொல்லல ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இப்போ நீங்க பல ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராமிஸை வந்து பல ஏற்பாட்டில் மக்கள் யாருமே எடுத்து அனுபவிக்க முடியல என்னங்க எப்படி சொல்றீங்க ஆமா பல ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏராளமான வாக்குத்தங்கள் சொல்லப்பட்டது ஆனால் அந்த வாக்குத்தங்களை அவர்கள் பெற்று அனுபவிக்கணும்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அதற்கு ஏராளமான நியாய பிரமாண நடவடிக்கைகளை அவர்கள் கை கொண்டு அதையெல்லாம் செய்தால் தான் அவங்களுக்கு என்ன சொந்தமாக மாறும் வாக்குத்தம் சொந்தமாக மாறும் அதனால் வாக்குத்தங்கள் பேசப்பட்ட போது பழைய பாட்டில் இருக்கிற யாருமே அதை குறித்து ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகலை எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வாசித்து பாருங்கள் உபாகமம் இருபத்தி ஏழு இதில் இரண்டு மலைகளை அவங்க வந்து தெரிந்து கொள்கிறாங்க ஒரு மலையில் நின்று என்ன சொல்கிறாங்கன்னா சாபத்தையும் இன்னொரு மலையில் நின்று என்ன சொல்கிறாங்க ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க இப்போ இருபத்தி ஏழில் சாபம் பேசப்படுகிறது அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தையும் அதனுடைய காரியத்தையும் நீ கை கொள்ளாமல் போனால் அவனுக்கு என்ன வரும் சாபம் வரும் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போது இப்படி சொல்ல சொல்ல நீங்கள் எல்லா ஸ்கிரிப்சர்லையும் நீங்கள் பின்னாடி பாருங்கள் இப்ப பாருங்களேன் பதினாறு பாருங்க தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் ஜனங்கள் எல்லாரும் அடுத்தால பாருங்க பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் இப்போ இவங்க ஆமேன் ஆமேன்னு எதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சாபத்துக்கு சரியா இப்ப டுவெண்டி எயிட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ்ஸிங்ஸ் பேசுறாங்க என்ன பிளஸ்ஸிங்ஸ் பேசுறாங்க பாருங்க பாருங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயகிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனிகளின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாவது வசனம் வர அப்படியே ஆசீர்வாதங்களை பற்றி என்ன பண்ணிட்டே இருக்குது பேசிட்டே இருக்குது இப்ப நீங்க படிச்சு பாருங்க டுவெண்ட்டி செவனையும் டுவெண்ட்டி எயிட்டையும் படிச்சு பாருங்க டுவெண்ட்டி செவன்ல சாபத்துக்கு ஆமேன் சொன்ன இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்திற்கு ஆமேன் சொல்லவில்லை இப்படிலாம் நீ மீறினா உனக்கு என்ன வரும் சாபம் வரும் ஆமேன் ஆமேன்னாங்க ஆனா பிளஸ்ஸிங்ஸ சொன்ன போது யாருமே என்ன சொல்லலை ஏன்னா ஆமேன் யாருக்குமே அன்னைக்கு பிளஸ்ஸிங்க்கு ஆமேன்னு சொல்ல யாராலையும் முடியல ஏன்னா அங்கே என்ன இருக்குதுன்னா ஒரு லா இருக்குது ஒரு commandment இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுது ஆசீர்வாதம் கிடைக்க போகுது ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் யாருமே கிடையாது அப்போ எப்படி சொல்ல முடியும் ஆசிர்வாதத்துக்கு யாருமே என்ன சொல்லவே இல்லை மீற முடியுமா கட்டாயமாக மீற முடியும் அதனால் சாபத்தை பற்றி நிச்சயமான நம்பிக்கை இருந்தது ஆமைன்ட்டாங்க ஆனால் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா அது சந்தேகம் தான் அதனால் அதுக்கு யாராலையும் என்ன சொல்லவே முடியல ஆமைன்னு சொல்லவே முடியலை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க புதிய ஏற்பாடுங்கிறது என்ன புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்குது என்ன மாற்றத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனித மனிதன் எதை செய்தானோ அந்த கிரியைகளை அடிப்படையாக கொண்டுதான் அவன் என்ன பண்ணப்பட்டான் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆனால் இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த கிருபையின் உடன்படிக்கையின் கீழே நீங்கள் வரும்பொழுது இங்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால் உங்கள் கிரியையை அடிப்படையாக கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் அதனாலதான் எப்படி போட்டிருக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் இப்போ சகல ஆசீர்வாதங்கள் படிச்சீங்க அந்த இடத்துல கூட என்ன வருது கிறிஸ்துக்குள் எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துக்குள் எல்லாம் சொல்லுங்க நான் இப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா இயேசு செய்த நற்கிரியைகள் இயேசு செய்த நன்மைகள் இது எல்லாமே இப்ப உங்க அக்கௌண்ட்ல இருக்குது இப்போ நாம எத்தனையோ காரியங்கள் மீறினோம் எத்தனையோ காரியங்கள் சரியில்லாம பண்ணிருக்கிறோம் இப்போ இது என்ன இது என்ன ஆச்சு இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு டவுட்டு நம்மளை எப்படிங்க கடவுள் ஆசீர்வதிப்பாரு சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்காங்க நிறைய பேர் நல்லா கவனிங்க ஆசீர்வாதங்கிறது சில இதை புரிஞ்சிக்கவே இல்லை இவங்க வேற எப்படியோ வருதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் வேத வசனத்துல இருந்து உங்களை காமிக்கிறேன் பாருங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கிளியராக புரியணும் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சந்தேகமே வராது வாழ்நாளெல்லாம் நீங்கள் ரொம்ப உறுதியோட நிச்சயத்தோட தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் இருக்க முடியும் பாருங்க ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க நாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ள யாருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நல்லா கவுனிங்க இயேசு என்ன செய்யலை பாவம் செய்யலை ஆனால் அவர் என்ன ஆனார் பாவம் ஆனார் அது எப்படி செய்யாமல் பாவம் ஆனார் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு செயல் செஞ்சாதான் இப்போ பாருங்களேன் நீங்கள் நீதிமானான்னு கேட்டால் நிறைய பேருக்கு எப்படி இருக்கு டவுட்டா இருக்கு நம்ம என்னங்க நீதிமா நம்மக்கிட்ட என்ன நீதி இருக்கு அப்படின்றதாங்க இப்போ எப்படி பாவம் ஆனாரு நம்ம கணக்குப்படி பாவம் செஞ்சாதான் அவர் என்ன ஆக முடியும் பாவமாக முடியும் ஆனால் இங்கே என்ன சொல்லுது அவர் என்ன செய்யலை ஆனால் என்ன ஆனாரு அது மாதிரி தான் நீங்க நீதியே செய்யலை நீதி அப்ப மாட்டப்பட்டிருக்கிறீங்க இட் இஸ் த டிவைன் எக்ஸேஞ்ச் சிலுவையில் என்ன நடக்குது அது ஒரு பரிகார பலி தேவன் இப்படி விழுந்து போன மனிதனுக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துறார் தப்புன்னு ஒன்று இருக்குன்னா அது ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா உலகமே அதை தான் தேடிட்டு இருக்குது ஒரு பரிகாரம் செய்யணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க அதை தேடிகிட்டே இருக்காங்க என்ன பரிகாரம் தான் தெரியல அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏசுவே அந்த பரிகாரம் என்று சொல்லுகிறோம் அவரே பரிகாரி என்று அறிவிக்கிறோம் என்ன பரிகாரி இப்படி மனுஷனுடைய எல்லா பாவங்கள் சாபங்கள் இது எல்லாமே அவர் மேலே வந்ததுனால இப்போ வேதவசனம் சொல்லுது அவர் என்ன ஆயிட்டாராம் பாவம் எல்லாம் சொல்லுங்கள் அவர் பாவம் செய்யவில்லை அவர் என்ன ஆனார் இப்போ அது மாதிரி தான் நீங்கள் நீதி செய்யலை ஆனா நீங்க யாரு செய்யாமலே அவர் அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன கிரெடிட் ஆயிடுச்சு பாவம் எல்லாம் கிரெடிட் ஆயிடுச்சு இப்போ அது மாதிரி தான் நீங்க நீதியே செய்யாம உங்க அக்கௌண்ட்ல என்ன கிரெடிட் ஆயிருக்குது நீதி கிரெடிட் ஆயிருக்குது ஹலையிலோயா எப்படி போட்டிருக்குது பாருங்க அப்படிதான் போட்டிருக்குதா எதுக்காக அவர் அப்படி நாம் அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஹா இப்போ கவனி இப்போ நீதி யார் பக்கம் இருக்கு யார் பக்கம் இருக்கு உங்க பக்கம் இருக்குது உங்கள் பக்கம் பாவம் இல்லை உங்க பக்கம் நீதி இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என் பக்கம் பாவம் இருக்குங்க அப்போ எனக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வரும் வயுள்ள திறந்து படிப்பாங்க நீதிமான ஒன்னே டபாலும் ஜம்ப் பண்ணி போயிருவாங்க அது நம்மளை பற்றி சொல்லலை சில நேரத்தில் சொல்லுவாங்களே இந்த பஸ் இந்த ஸ்டாப்பில் நிற்காது அப்படிங்கிற மாதிரி சிலர் அந்த வசனத்தில் நிற்க மாட்டாங்க அது நீதிமன்றம் பற்றி பேசியிருக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு போயிருவாங்க இது க நல்லா கவனிக்கணும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாததனால அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்பவே முடியாது நீங்கள் நீதியை அறியாத வரை விசுவாசம் செயல்படவே செயல்படாது நீங்கள் எவ்வளோ வாக்குத்தத்தை பேசுங்க அது ஒருத்தர் வந்து சொல்லுவார் அது ரைட்டு அதெல்லாம் இப்படி பண்ணுறவனுக்கு ஏன்டுவாரு போயிரும் எல்லாமே நான் வந்து ரெண்டு வருஷம் நம்ம ஜெயிச்ச ஆரம்பிச்சனால இங்கே நியூ இயர்க்கு பேசுகிறேன் நான் நியூ இயர்க்கு நம்ம சர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மூணாவது வருஷத்தில் காவல்துறை எல் அவங்களுக்குன்னே ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு நியூஸ் ஆர்வீஸில் பேசினேன் ரெண்டு மணி நேரம் வாக்குதை பற்றி பேசியிருக்கிறேன் அங்கே ஒருத்தர் வந்தார் ரொம்ப நன்றாக இருந்தது ரொம்ப அருமையாக பேசினார் ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்தால் தான் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார் நான் ஒரு பலூனை ஊதி புஷ்ஷுன்னு வச்சுருந்தா ஒரு ஊசியை கொண்டு வந்து சொருக்குன்னு குத்துனேன் அப்படி இருக்கும் அது மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு எல்லாம் திருதரும் திரு அவர் நான் விசுவாசத்தை பேசியிருக்கிறேன் இவர் வந்து டபுன்னு பேசினோடனே எல்லாரும் டங்குன்னு கீழே இறங்கிடுச்சு ஏன்னா இயல்பாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா அது நம்மெல்லாம் எப்படிங்க அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இந்த எண்ணத்தை மாற்றுறது தான் கிறிஸ்துவர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு உன் இடத்த நான் எடுத்துக்கிட்டது என் இடத்த உனக்கு தருவதற்காகத்தான் அலை லூவியா நான் பாவமே செய்யலப்பா ஆனா நான் என்ன ஆகிருக்கிறேன் பாவமாக இருக்கிறேன் அது மாதிரி தான் நீ நீதி செய்யாமல் நான் உன்னை நீதியாக்கியிருக்கிறேன் ஆலை லோய்யா எல்லாம் சொல்லுங்கள் ஆம் எ ரைட்ஷியஸ்னஸ் ஆஃப் காட் நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன் இந்த நீதி உங்கள் நடத்தையினால் உருவாக்கப்படுகிற ஒன்றல்ல நீங்கள் சம்பாதிக்கிற ஒன்றல்ல நீதி தேவனுடைய ஈவாக இருக்கிறது இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் ரைட்ஷியஸ்னஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் யூ கே நாட் it இட் நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற ஒன்றல்ல கிறிஸ்தவம் ஒரு மதம் மாதிரியே இன்னைக்கு போயிட்டுருக்குது ஏன் தெரியுமா கிறிஸ்தவம் என்ன நினைக்கினா கடவுள் ஒன்று ஆசிர்வதிக்கணும்னா நீ நீதியை சம்பாதிக்கணும் அதனால் போடுறா பத்து நாள் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டாங்க வெறும் ஃபாஸ்டிங் போட்டால் பத்துமா கடுங்காப்பி உபவாசம் போடு அப்போ தான் கத்தர் கேட்பாரு ஏன்னா நீ பாலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு போன முறை அதனால நீதி கொஞ்சம் கம்மியாக போச்சு அண்டவரே ஒரு நாட்டு பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கேன் நாட்டு பழ உபவாசம் கழிப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் இது வந்து ரிலீஜியஸ் ஆக்ட் பட் இஸ் நாட் அ ரிலீஜியன் மதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சிருந்தேன் அவரே வெளிச்சமா இருக்கிறார் அவருக்கே நம்ம மெழுகுத்திரி கொளுத்துற பாருங்க திருநெல்வேலிக்கு அல்வா வாங்குற மாதிரி வெளிச்சத்துக்கே வெளிச்சம் காட்டுறவங்க நம்மலாம் அயாந்தா லைட் இருக்கிறார் அவர் கொண்டு போய் லைட்டை காமிச்சுட்டு இருக்கணும் நாம அவர் லைட்டாக இருக்கிறாரு அவர் ஒளியாக இருக்கிறாரு அவருக்கு ஒளி தேவை இல்லை ஒளி நமக்கு தான் தேவை நமக்கு தான் வெளிச்சம் தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது என்னன்னா சத்தியத்தை பற்றி புரிதல் நமக்கு தேவை பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் ஒரு கிரியையை அடிப்படையாக கொண்டு கடவுளிடம் ஒன்றை பெற முடியும் என்று எண்ணுகிறது பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் இங்கு கிரியையை அடிப்படையாக கொண்டு நாம் பெறாமல் கிறிஸ்து இயேசுவை அடிப்படையாக கொண்டு எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆலையில அதனால தான் இதுக்கு பேர் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் த அமெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்கிறோம் இது மெரிட்டில் கிடைக்கிறது இல்லை இட் இஸ் அன்மெரிட் நிறைய பேர் கறவுள்கிட்ட எப்படியாவது மெரிட் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் பற்றாது உன் உபவாசம் பத்தாது உன் ஜெபம் பத்தாது நீ கோயிலுக்கு வர்றது பத்தாது நீ கடவுளுக்காக செய்யறது பத்தாது உன் தசமபாகம் பத்தாது அது பத்தாது இது பத்தாதுன்னு எல்லாத்தையும் கேட்டு இவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான் எப்படியாவது நான் அதை வாங்கிடலாமா அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முயற்சி செய்து ஒன்றை பெற நினைக்கிறதுக்கு பெயர் மதம் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு விதத்தை அவர் வைக்கவில்லை அவர் என்ன சொல்கிறாரு இல்லைப்பா ஓ செயல் ஒன்னை என்னதான் மாற்றலை நீதிமான மாற்றுறதில்ல நீ எந்த ஜிம்னாஸ்டிக் வேலையும் பண்ண வேண்டியதில்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஏன் குமாரனை பாவமாக்கினதினால் உன்னை நான் நீதியாக்கியிருக்கிறேன் ஆலயூவியா எல்லாம் சொல்லுங்கள் அவர் பாவமானார் நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ பாருங்களேன் ஆ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது நீங்கள் நீதியை விசுவாசிக்கலன்னா வாக்கு தத்தையே விசுவாசிக்க முடியாது இப்போ இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சிலர் பாலசேகர் பிரதர் நம்மளை உற்சாகப்படுத்துக்காக பேசுகிறார் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவர் எப்போவுமே நம்ம உற்சாகப்படுத்துவார் அது அவருடைய வேலை இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க நோ 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 தட் இஸ் ட்ரூத் இது தேவனுடைய சத்தியமாக இருக்குது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எதையோ உற்சாகப்படுத்துறதுக்காக எதையெல்லாம் பேச முடியாது பாருங்கள் இப்போ இது இது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ரோமர் ஐந்தாம் வாங்க ரோமர் ஃபைவ் செவன்டீன் பாருங்க அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது கிருபையின் பரிபூர்ணம் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம் கவனிக்கிறீங்களா என்ன போட்டிருக்குது

நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ரிவார்ட் கொடுப்பாங்க ஆனால் கிஃப்ட் வந்து அன்பினால கொடுக்குறாங்க அப்போ ரைச்சியஸ்னஸ்ங்கிறது நீங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து நல்லா பரவாயில்ல பரவாயில்ல போடுறா போடுறா இன்னும் உபவாசத்தை போடுறா இன்னும் ஜபத்தை போடுறா அப்படின்னு பார்த்து கடவுள் வந்து உங்களுடைய செயலை பார்த்து ஓ சூப்பர் அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு ஒன்று தர்றதில்ல அப்படி நீங்க முயற்சி பண்ணி நீங்க பெறணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ரிலீஜியஸ் லைஃபு இயேசு வந்து அதை தரதுக்காக வரல என்ன ஈவு என்று எழுதப்பட்டிருக்கு இஸ் சொல்லிருக்கு சம்பாதிக்க வேண்டியது இல்லை அதை ஈவா தரார் அதை இலவசமா தராரு இப்போ யார் வேணாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீதி உங்கள் பக்கம் இருக்கும் என்றால் ஆசீர்வாதமும் உங்கள் பக்கம் இருக்கிறது அலை விசுவாசமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இப்படி கூட சொல்லலாம் உங்களுக்கு நீதி இருக்குதுன்னு புரிஞ்சாதான் விசுவாசமே வேலை செய்யும் அதனாலதான் சொல்லியிருக்கிறது கிரியை இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர்ல வாசிக்கிறோம் பாருங்க அதே ரோமர் புக் வைங்க இது பயங்கர ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்டடி பாருங்க அற்புதமான ஒரு ஸ்டடி ரோமர் மூன்றாம் அதிகாரம் பாருங்க இருபதாவது வசனம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை எல்லாம் சொல்லுங்க கிரியையினாலே ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை வெரி கிளியர் அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த கிருபையில் வாழ்வதும் வளருவதுன்னு ஒரு கேசட் பேசியிருக்கிறேன் இதில் இந்த சப்ஜெக்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு வசனம் இல்லை நிறைய காமிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுது ஒருவனும் கிரியையினால் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை உன் கிரியையை வச்சு கடவுள் ஒன்ன ஏத்துக்கிறார்னு நினைக்காத அவருடைய கிருபையினாலும் அன்பினாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அவங்க பாருங்க இப்போ ஏன் உனக்கு செயலை தெரியுமா நீ இப்ப இப்போ பண்றது இல்ல முன்ன மாதிரி உனக்கு வேத வாசிப்பு இல்லை முன்ன மாதிரி நீ கரெக்டாக இல்லை அதனால் உனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கல அப்படின்ட்டாங்க பாருங்கள் மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அது மதம் நம்ம ஜெபம் பண்ணுறது நல்லது உபவாசம் இருக்கிறது கூட நல்லது தான் ஆனால் இது எதுவும் இந்த எந்த கிரியையும் கடவுளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நீதி அதை என்ன பண்ணுறது இல்லை பெற்றுத்தர்றது கிடையாது நீங்கள் பைபிள் படிக்கணும் ஆசையில் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா இஸ் குட் திங் பட் இது கடவுள் கிட்ட இருந்து எதையோ உங்களுக்கு ஏன் பண்ணி தருதுன்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் டோட்டலி ராங் ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்குது கிரியினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை ஹலோ லூவ்யா இப்போ பாருங்களேன் வாட் இஸ் அ காஸ்பல் காஸ்பல்னாலே என்ன சுவிசேஷன் சொல்லுதா ஊரெல்லாம் சுவிசேஷம்னால என்ன இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று பாருங்கள் இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது நல்லா கவனிங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாதான் நீதி பிறக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா வேதவசனம் சொல்லுது நியாய பிரமாணம் இல்லாமல் எது வெளியாக்கப்பட்டிருக்கிறது தேவ நீதி அதுதான் கோஸ்பல் பாருங்க இப்ப பாருங்க அது எப்படி வெளியாக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதிய விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை இருபத்தி நாலு பாருங்க அதான் சொல்லுது இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு எல்லாம் சொல்லுங்க இலவசமாய் நீங்கள் ஏற்பாட்டு அதாவது சரித்திரத்தில் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாவ மன்னிப்பு பெறத்துக்கு சீட்லாம் ஒத்துருக்குறாங்க அதை காசெல்லாம் கொடுத்து பணக்காரங்கெல்லாம் வாங்கிட்டாங்க அது எந்த அளவுக்கு போயிட்டுனா நாளைக்கு ரெண்டு செய்ய போகிறோன்ட்டு இப்போமே புக்கிங்கில் வாங்கிட்டாங்க நிஜமாக நடந்தது இது சரித்திரத்தில் சென்ட் பீட்டர் சர்ச்சஸ் எல்லாம் அதை அந்த மாதிரி இது பண்ணிலாம் கட்டினாங்க அது சரித்திரம் அதை அதை எதிர்த்து மார்டின் லூதர் கிங் புரட்சி பண்ணார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ நம்மலாம் புரட்சிக்காரர்கள் பெரிய லெவலில் வளர்ந்த சர்ச்சு அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் ஸ்டில் நம்ம இப்பவும் எதையோ ஏன் பண்ணிக்கிற முயற்சியில் தான் இருக்கிறோம் அன்றைக்கி கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்க பார்த்தோம் இன்னைக்கு அது டைரெக்டாக பணத்தை கொடுத்துன்னு நம்ம சொல்லலை ஆனால் மற்றபடி எல்லாமே சொல்லியிருக்கிறோம் அதை பண்ணியா இதை பண்ணியா இதை செஞ்சு அப்படி பண்ணியா இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு எதாவது கடவுளே பண்ணுவார் இப்படியே சொல்லிட்டதுனால கிட்டத்தட்ட தான் இப்பவும் சொல்லியிருக்கிறோம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம் வேற டோனில் சொல்லியிருக்கிறோம் ஆவியானவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லியிருக்கிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் தவிர மெசேஜில் எந்த மாற்றமும் கிடையாது அதனாலதான் தான் வேதம் சொல்லுகிறது இலவசமாக எல்லாம் சொல்லுங்கள் இலவசமாக இட் இஸ் அ ஃப்ரீ அப்சல்யூட்லி ஃப்ரீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணி பெற முடியும்னா அதை மாதிரி ஏமாற்று வேலை வேறு எதுவுமே கிடையாது அவர் இரக்கமும் தயவும் உள்ளவராக இருக்கிறார் அதை இலவசமாக தருகிறார் ஆசீர்வாதங்கள் இலவசமான இவுகளாக இருக்கிறது இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் யூ நாட் ஆன் இட் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒன்றே கிடையாது இது புரியலை பாருங்க அன்னைக்கு ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் சரி இயேசு காலத்துல வாழ்ந்த ஆட்களுக்கும் சரி இது புரியவே இல்லை தான் அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் சரிசெயர்கள் வேதபாரர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எந்த நன்மையும் அவங்க பெற முடியல ஏன் தெரியுமா அவர்கள் கிரியையினாலே அதை தேடினார்கள் ஆகையால் கண்டடையவில்லை கிரியையினால் தேடாத புரஜாதியார்கள் அதை கண்டடைந்தார்கள் அப்படின்னு ரோமர்ல சொல்லி இருக்குது ஏசு காலத்துல ரெண்டே ரெண்டு பேரை கிரேட் அப்படின்ட்டு ஏசு ரெண்டு பேரை பார்த்தா சொன்னார் யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னு அந்த மில்டரி அந்த ஆர்மி கேப்டன் அந்த நூற்றுக்கு அதிபதி இன்னொன்னு யாரு கானானிய ஸ்திரி இந்த ரெண்டு பேரை பார்த்து தான் இயேசு சொன்னாரு உங்கள் விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதவங்க இவங்க ரெண்டு பேருமே பிரஜாதிங்க இவங்க யாருமே நம்ம அதை பண்ணுமா இதை செஞ்சோமான்னு யோசிக்கவே இல்லை ஏசு ஏதாவது செய்வாரான்னு யோசித்தாங்க விசுவாசம் வேலை செஞ்சிச்சு ஆலையிலு கமத் பை ஹியரிங் எதை கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரோமன் டென் செவன்டீனே என்ன சொல்லுதுன்னா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அந்த தேவனுடைய வார்த்தை என்பது எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் கிறைஸ்டோஸ் கிறைஸ்டோஸ் அப்படிங்கிறது என்ன கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகள் அல்லது இயேசுவை குறித்து கேள்விப்படுதல் விசுவாசத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறது ஏமேன் நீங்க வந்து அப்படி பண்ணா இப்படி பண்ணா இது இது வந்து பேஸ் கிடையாது இது அடிப்படை கிடையாது பாருங்களேன் இப்படி பேசுறதுனால தர் இஸ் நோ குட் ஒர்க்ஸ் அப்படின்னு நான் குட் ஒர்க்ஸ்லாம் இருக்குதுங்க நிறைய நற்கிரியைகள்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது அது அடித்தளம் அல்ல இப்போ பாருங்களேன் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரோமன்லேயே நிறைய இருக்குது திருப்பி வருவோம் இப்போ நான் இதை பேசும்போது அப்போ குட் ஒர்க்ஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாதா ஒர்க்ஸே கிடையாதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் பிலிப்பியர் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பாருங்க பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டு பாருங்கள் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபீவமா இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன போட்டிருக்குது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் உடனே இதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க பாரு ரட்சிப்பு நிறைவேறனா நீ என்ன பண்ணணும் அவர் செஞ்சது மட்டும் பத்தாது நீ என்ன பண்ணணும் நிறைய செய்யணும் செஞ்சாதான் ரட்சிப்பு என்ன பண்ணணும் நிறைவேறும் இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க சொல்லுவாங்க சிலுவேல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்பிராத என்ன நீ செய்யணும்னா அவர் செஞ்சது பத்தாது நீயும் நிறைவேறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பைபிள் இன்டர்பிரேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப கொஞ்சம் கவனிச்சிங்கனாலே புரியும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா வாசிங்க பார்க்கலாம் தேர் ஃபோர் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் யுவர் ஓன் செல்வேஷன் வித் ரெஃபரன்ஸ் இவ்வளோ போதும் எல்லாம் சொல்லுங்க ஒர்க் அவுட் ஒர்க் ஃபாரா ஒர்க் அவுட்டா ஒர்க் ஃபார் சால்வேஷன் அர்த்தம் அதுக்காக வேலை செய்ய அர்த்தம் ஒர்க் அவுட் என்ன அர்த்தம் உள்ள இப்போ அந்த ரட்சிப்பு வந்துட்டு இந்த ரட்சிப்பு வச்சு சும்மா பெஸ்டா பண்ணு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா புரியலையா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க நம்ம எப்படி தூக்கி போட்டாங்கன்னா ஒர்க் ஃபார் சால்வேஷன் ஒர்க் ஃபார் சால்வேஷன் கிடையாது ஒர்க் ஃபார் சால்வேஷன் தப்பா போயிடுங்க

நற்கிரியகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை தர் இஸ் குட் ஒர்க்ஸ் நல்ல செயல்கள்ங்கிறது இருக்கு நான் ஒண்ணும் சொல்ல கிறிஸ்டியானிட்டா எப்படி வேணாலும் வாழ்றது நான் சொல்லல ஆனா கிறிஸ்டியானிட்டியினுடைய பேஸ் வந்து இட் இஸ் நாட் ரைட் டூயிங் இட் இஸ் ரைட் பிலிவிங் அல்ல இல்லூயா எல்லாம் சொல்லுங்க இட்ஸ் நாட் ரைட் டூயிங் இட் இஸ் ரைட் பிலிவிங் First you believe right, then you behave right. நாம என்ன எங்க எடுத்துட்டு போய்ட்டோம்னா ரைட் டூயிங்ல போய்ட்டோம் அது செஞ்சு இது பண்ணி ரைட் டூயிங்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லா ரிலீஜன்லையும் போங்க அங்கே என்ன இருக்குது அங்கே வந்து மேக்சிமம் வந்து மோசமாக சொல்கிறது இல்லை நம்ம நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த திங்கும் பண்ணக்கூடாது அன்பு தான எல்லாத்துலேயும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க யார் மேக்ஸிமம் ஒன்றும் எப்படியும் ஒன்றும் தப்பாக சொல்லு டீச்சிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குட் ஒர்க்ஸை தான் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க நல்லா தண்ணியடி நல்லா வந்து எப்படி வேணாலும் போ அப்படி போ இப்படி போகலாம் யாரும் என்ன பண்ணுறது இல்லை சொல்கிறது கிடையாது ஸோ எல்லா ரிலீஜியன்ஸும் குட் ஒர்க்ஸை பற்றி பேசுது ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் உடைய அடித்தளம் குட் ஒர்க்ஸ் கிடையாது ரைட் டூயிங் கிடையாது ரைட் பிலீவிங் அலை லூயா எல்லாம் சொல்லுங்கள் ரைட் பிலீவிங் எல்லா ரிலிஜனும் நீ இப்படி செஞ்சா கடவுள் உனக்கு மார்க் போடுவாரு அப்படின்னு சொல்லுது இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த சுவிசேஷம் அவர் செஞ்சத எனக்குன்னு நீ நம்பினா யூ பாஸ் அப்படின்ட்டார் எத்தனை பேர் புரியுது அவர் எனக்காக தான் பண்ணார் அவர் என் பாவங்களை சுமந்தார் என் நோய்களை சுமந்தார் என் தரித்திரங்களை சுமந்தார் என் வீரர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்பதை ஒரு மனிதன் அவர் செய்த செயலின் மேல் உள்ள விசுவாசம் இவனை நீதிமானாக மாற்றுகிறது ஆலை லூயா நாட் யுவர் ஒர்க்ஸ் பிலீவ் ஹிஸ் ஒர்க்ஸ் அவர் செஞ்ச செயலை அஸ்திபாரமாக நான் கொள்றேன் அதுதான் அடித்தளமாக இருக்குது அதை நான் இப்போ பார்க்குறேன் அந்த செயலை பார்க்கும் போதே விசுவாசம் வேலை செய்யும் ஓ எனக்காக எவ்வளோ காயும் ஏன் தரித்திரம் போக எப்பேற்பட்ட ஒரு கோலம் எப்பேற்பட்ட செயல் அவர் செய்தார் பாருங்க இங்க வந்து தேவருடைய செயல் பெரிதா இருக்கு அந்த பெரிய செயல் எனக்காக என்று நீங்கள் நம்புகிறீர்களே அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது அலையிலோயா அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது இப்படி நீதிமானாக மாற்றப்பட்ட நீங்கள் இப்போ சில நல்ல விஷயம் பண்றீங்க தட் இஸ் கட் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சதுனால நீதிமன்ற நாக்கப்படலை எத்தனை பேர் புரியுது எல்லாம் சொல்லுங்கள் கிரியையினால் அல்ல விசுவாசத்தால் நான் நீதிமன்ற நாக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் மேலே எப்போ விசுவாசம் வரும்னா நீதியை புரிஞ்சாதான் வரும் எல்லா ப்ராமிஸையும் நிறைவேறாமல் பண்ணுறது எது தெரியுமா உங்களுக்கு வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் ஸ்கிரிப்சர்லேருந்து சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரோமரில் காமிக்கிறேன் பாருங்கள் வாட் மேக்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் தேவனுடைய வாக்குத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் எது நிறைவேற விடாமல் செய்கிறது பாவமா நீங்கள் வந்து செஞ்ச ஏதாவது தவறான காரியங்களா எது எது வந்து தேவனுடைய வாக்குத்தங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் தடை செய்கிறது நிறைவிட விடாமல் இங்கே சொல்லியிருக்கிறத பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரோமர் நான்கு பதிமூணு பதினாலு அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தங்க உலகத்தை உதறி தல்வான் உலகத்தை கிறிஸ்தவ வாக்குத்தத்தை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க உலகத்தை உதறி தல்வது கிறிஸ்தவ வாக்குத்தம் அல்ல உலகத்தை சுதந்திரிப்பது நிறைய கிறிஸ்தவங்க வாக்குத்தம்னாலே உலகத்தை உதறி தள்ளி பரவகத்தை சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க அது போவங்க ஒரு நாள் போற அன்னைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே இருக்கும்போது உலகம் உன்னையுடையதான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அலை லூவியா என்ன ப்ராமிஸ் பண்றாரு உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆப்ரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது வாக்குத்தத்தம் தத்துவம் எதனால கிடைச்சிச்சு நீதினால என்னாச்சு கிடைச்சிச்சு கிரியைனால கிடைக்கல எதனால கிடைச்சிச்சு நீதினால கிடைச்சிச்சு இப்ப கவுனிங்க அப்படி கிடைச்சது ஏன் நிறைவேறாம போகுது நிறைய பேருடைய வாழ்க்கையில பதினாலு நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம் வாக்குத்தத்தமும் அவமாகும் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் தத்தம் அவமாகும் போட்டுக்கல வாட் மேக்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் லா அந்த லாவை கீப் பண்ணணும்னு நினைக்கிற முயற்சிக்கு பேர் தான் சுயநீதி யார் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் தெரியுமா பாவம் செய்தவர்களை கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை பாருங்க கலாத்தியர் பாருங்க யார் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் பாவம் செய்தவர்களையா கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் வேதவசனம் சொல்லுது கலாத்தியர் ஐந்து நாலு பாருங்கள் நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் இதுக்கு விளக்கமே தேவையில்ல அப்படி படிச்சாலே போதும் இல்லைங்களா எப்படி போட்டிருக்குது ஏதாவது உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அசுல் விதிக்கவே அசுரிப்பேன் வந்தேன் நான் பேசிட்டு இருக்கிறது திறவுகோல் இது புரிஞ்சிச்சுன்னா என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு சும்மா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னும் போயிட்டே இருக்கக்கூடாது சீக்கிரமா நீங்க எடுக்கணும் அதுக்கு இது புரியணும் இந்த அறிவு இருந்தா நீங்க எடுத்துக்க முடியும் உங்களுக்கு யாரும் தேவை அதுக்கு தான் இவ்வளவு பேசுறோம் யாரு கிருபையிலிருந்து விழுந்தார்கள் பாவம் செய்தவர்களா நியாய பிரமாணத்தினால நீதிமன்ற நினைக்கிறாங்க பாருங்க அவங்க யாரா கிருபையிலிருந்து விழுந்தாங்களாம் இப்போ பாரடா பத்து நாள் போடுதியா பதினஞ்சு நாள் போடுதோம் பாரு அதை பண்றோம்பா இதை பண்றோம்மானு தங்களுடைய ஒக்ஸ்ல கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கிறவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாவம் செஞ்சமெல்லாம் கிருபிலிருந்து விழுந்துட்டான் அப்படிங்கிறோம் பைபிளில் எங்கே போடுவது பாவஞ்செஞ்சம இருந்து விழுந்தான்ட்டு பைபிளில் மாற்றி போட்டிருக்குது பாவம் பெருகுகிற இடத்தில் தேவனுடைய கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு போட்டிருக்குது அதில் லோவியா கடவுள் வந்து பாருங்க மனுஷனை வாழ வைக்கிற கடவுளா இருக்கிறாரு அவனை தண்டிச்சு அவனை ஒண்ணு மூலம் ஆக்குற கடவுளா அவர் இல்ல ஆனா இதை புரிஞ்சுக்க வைக்கிறாரு என்ன புரிஞ்சுக்க வைக்கிறாரு என் அன்பை புரிஞ்சுக்கும் அதனாலதான் இங்க நான் எழுதி போட்டிருக்கிறேன் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்கேன் அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே ஆனா கீழே ஒண்ணு போட்டிருக்கிறேன் என்ன போட்டிருக்கேன் தெரியுமா கண்டிஷன் நாட் அப்ளை ஹலை லூயா ஒரு ஃபார்ம்ல பாருங்க எல்லாம் போட்டிருப்பாங்க போய் அந்த ஆஃபர் நீங்க மாதிரி இருக்கும் சார் அந்த ஸ்டாரை நீங்க பார்க்கலையா அந்த ஸ்டாருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது ஏன்னா நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருப்பான் அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா வாக்கு பேசும்போது அப்படி சொல்லிட்டாங்க அது கரெக்டுங்க ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு தெரியுமா அதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ அதுக்கு வேண்டவே வேண்டான்னு போயிடுவாங்க எல்லாருமே இதெல்லாம் நம்ம செஞ்சு மூடி நிறைச்சி போயிடும் அப்பவும் கூட கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லாவை பேஸ் பண்ணி நியாய பிரமாணத்தை பேஸ் பண்ணி கடவுளிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் யாரும் பெற முடியாது என்பதை வேதம் தெளிவாக பேசுகிறது கிளியர் வெரி கிளியர் உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்தால் உட்காந்து கேளுங்க பேசலாம் ஒருபோதும் பெற முடியாது ஒருவனும் பெற முடியாது வேதம் தெளிவாக சொல்லுது அப்போ எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் த்ரூ கிரைஸ்ட் அவர் செஞ்ச செயல் மேல நான் வைக்கும் விசுவாசம் என்னை நீதிமானாக மாற்றுகிறது எனக்காக தரித்திரரானார் என் நோய்களுக்காக காயப்பட்டார் என் பாவங்களை சாபங்களை அவர் சுமந்தார் அவர் செய்த செயல் மீது நான் வைக்கும் விசுவாசம் என்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றுகிறது அந்த நீதி எல்லா வாக்குத்தத்துக்கும் சுதந்திர வழியாக மாற்றுகிறது ஆலையிலூயா இப்ப ப்ராமிஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது எஃபெக்ட் ஆகும் ஏன் தெரியுமா நீங்க கிரியினால் அதை தேடல கிறிஸ்துவினால் அதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அலை லூவியா இப்போ அந்த நீதிங்கிறது சொல்லும் போது அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கலாம் அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் ரோமன் ஃபைவுக்கு மறுபடியும் வாங்க ரோமன் ஃபைவ் நம்ம எப்போவுமே ஆசிர்வாதம் அப்படின்னு சொ பேசும்போது அல்லது நீதின்னு பேசும்போது நம்ம மைண்டில் வர்றதெல்லாம் கிரியை தான் மைண்டில் வருது ஆனால் இங்கே ரோமன் ஃபைவ் அதை டோட்டலாக அந்த எண்ணத்தை மாற்றுகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது இப்போ ஒரு மனுஷன் எப்படி பாவி ஆனா அப்படிங்கறத ரோமர் அஞ்சுல சொல்லியிருக்கிறார் ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நீதிமான் எப்படி ஆனாங்கிறத என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ரோமர் ஃபைவ்ல பாருங்க பத்தொன்பது பாருங்க அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்படியாமையினால் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களாம் அவன் அவனது கீழ்படியாமை எல்லாரையும் பாவியாக்கிடுச்சு அதாவது ஒன் மேன்ஸ் டிஸ்ஓபீடியன்ஸ் ஒருத்தருடைய கீழ்படியாம எல்லாரும் என்ன ஆகிடுச்சு பாவி ஆக்கிடுச்சு அதை நம்புறீங்களா எல்லாரும் கேட்கிறோம் ஆமா நம்ம தாயின் கற்பத்திலேயே பாவத்திலேயே அவர் என்ன பண்ண சில கற்பம் தரிக்கிறதே பாவன்ட்டாங்க அது வேற சோ என்ன பொண்ணு சொல்லன்னே தெரியல என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணால் கற்பம் தரித்தால் அப்படிங்கிறத எப்படி இன்டர்பூட் பண்ணிட்டாங்கன்னா கற்பம் தரிக்கிறதே பாவன்ட்டாங்க அப்படி சொல்லலைங்க என் தாய் என்ன என்ன பண்ணார் பாவத்தில் கற்பந்தான் அர்த்தம் பை பர்த்லே எனக்குள்ள என்ன இருக்குது சின் நேச்சர் இருக்குது அதை தான் இந்த வசனம் சொல்லுது இப்போ ஆடாம்ங்கிற ஒருத்தனுக்குள்ளே இருந்த அந்த சின் நேச்சர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்துடுச்சு ஒன் மேன்ஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பாவி ஆகிடுச்சு இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு ஐயா நான் பாவி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க திருடணும் கொலை பண்ணணும் போய் சொல்லணும் சொல்லுவீங்களா ஒரு கிரியையும் ஜெய வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படிதானே பாவியாகிறது ஏதாவது கிரியை செய்யணுமா நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இல்ல ஏன் அதற்காக என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்தில் நம் தாத்தா ஆதாம் செய்து முடித்தார் எவ்ரி திங் எவ்ரி திங் நம்மை பாவி அவர் என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு செய்துட்டார் அது எல்லாரும் நம்புறாங்க உலகம் ஃபுல்லா நம்புது ஆமாங்க அவனால தாங்க நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படிங்காங்க புரிஞ்சுக்கல அடுத்த வரி படிங்க அடுத்த வரி படிங்க என்ன போட்டிருக்குது ஒருவருடைய கீழ்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஒன் மேன்ஸ் ஆதாம் ஒருத்தன் கீழ்படியாம போனதுனால எல்லாரும் பாவி ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவர் கீழ்படுத்ததுனால எல்லாரும் தேவ நீதிமானாக மாற்றி இருக்கிறார் இப்போ யாருடைய கீழ்படியாமையினால நீங்க பாவியானீங்க உங்க கீழ்படியாமையினாலயா பிகாஸ் ஏடம்ஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் உங்களை என்ன மாற்றிடுச்சு பாவியா மாற்றிடுச்சு இப்போ எப்படி நீதிமான் இப்போ நீதிமான அதுக்கு என்ன பண்ணும் பாவி ஆக்கிறதுக்கு ஏதாவது கிரியேட் பண்ணணுமா செய்ய வேண்டியது இல்லை நீதிமானதுக்கு இப்போ என்ன பண்ணணும் இப்போ நாம நீதிமானதுக்கு என்ன பண்ணுமோ அதை ரெண்டாம் மாதமாகிய கிறிஸ்து செய்து முடித்தார் அலையிலோயா இப்போ இதை நான் நம்பணும் அவ்வளோதான் ஆனால் அதை நம்புறோம் எதை நம்புறோம்னா பாவி அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்புறோம் அதை நம்புறதுக்கு பயங்கரமா டீச்சிங்லாம் நடக்குது நீ பாவி ஒத்து கொள்ளுறாயா ஆ உன்ட்டு பாவினு நம்ப வைக்கிறது பெரிய முயற்சி எடுக்கிறாங்க புதிய ஏற்பாட்டு செய்திங்கிறது உங்களை பாவின்னு நம்ப வைக்கிறது இல்ல பாவி என்கிற உணர்வை தருகிறது சுவிசேஷம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்பினதினாலே நீ நீதியாக்கப்பட்டிருக்கிற என்கிற நீதியின் உணர்வை ஒரு மனிதனுக்குள்ளே அதிகரிக்கும் பொழுது அந்த நீதி விசுவாசத்தை தூண்டி விடுகிறது விசுவாசம் எல்லா வாக்கு சொந்தமாக்கும்படி செய்ய ஆரம்பிக்கிறது அலை லூவியா எல்லாம் சொல்லுங்க இயேசுவின் கீழ்ப்படிதல் என்ன நீதிமன்றாக்கிட்டு எப்படி போட்டுக்கு பாருங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனேண்ணே எக்ஸ்ட்ரா ஏதாவது விளக்குனண்ண நான் ஸ்கிரிப்டர் அப்படியே எடுத்துக்காங்க ஸ்கிரிப்சர் அப்படியே பார்க்குறீங்க ஸ்கிரிப்சரில் எப்படி போட்டுக்கிட்டு பாருங்க ஒருத்தனுடைய கீழ்படியாமை அநேகர் என்ன ஆயிட்டாங்க ஒருவருடைய கீழ்படிதல் நாள் அப்படிதான் நடக்குது ஒன் மேன்ஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ் இங்கே எதுவுமே உங்கள் விஷயம் சப்ஜெக்டுக்கே வரல ஒன்று ஆடாமுக்குள்ளே இருந்தோம் நாம ஆதாமுக்குள்ளே இருந்தோம் இப்போ அவன் பாவம் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சதா கணக்கில் ஏறிடுச்சு இப்போ தேவன் நம்மளை தூக்கி எங்க வச்சாரு கிறிஸ்துக்களை வச்சாரு இப்போ இவர் செஞ்சதெல்லாம் இப்போ நம்ம கணக்கில் ஏறி இருக்குது ஆனா இதை உலகளாவிய அளவில் நம்புறாங்க இதை சொல்லும்போது இது வந்து ஹைப்பர் கிரேஸ் பிரதர் கிரேஸ்ல என்ன ஹைப்பர் இப்போ பாத்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு ஒரு டீச்சிங் வந்திருக்கு அப்படிங்க கிரேஸுக்கு என்ன அது ரெண்டு சதுரடி மூணு சதுரடினு அதுக்குன்னு அளக்குறீங்களா நீங்கள் அதுக்கு அளவே கிடையாது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளவோ அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுது ஆலை இல்லையோயா அப்புறம் நீங்கள் ஐயா கிரேஸை தூக்குறீங்க ஐயா என்ன நான் தூக்குறேன் அது இப்படி இருக்குது அந்த லெவலுக்கு இன்னும் பேசலைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கிருபையை இன்னும் முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர்னு கேட்டு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா கிருபை நம்ம என்றதை விட அது பெரியதாக இருக்கிறது எல்லா பாட்டு படித்தோம் நம்ம அன்பு பெரியது நம்ம இரக்கம் பெரியது நம்ம கிருபை பெரியது நம்ம தயவு பெரியதுன்னு பேசுகிறோம் ஆனால் சபை இன்னைக்கு அதை பெருசு பேசலை உன் பாவம் பெரியது அது பெரியது நீ செஞ்ச இது பெரியதுன்னு அதையே zoom போட்டு காமிச்சிட்டு இருக்கு அத zoom போடுறது அல்ல புதிய ஏற்பாட்டின் செய்தி புதிய ஏற்பாட்டின் செய்தி என்பது என்னன்னா தேவனுக்குள் அவர் உன்னை நீதி ஆக்கி இருக்கிறார் ஹalleluya எல்லா சொல்லுங்க I am righteousness of God hallelujah வரது கேட்டார்னா அந்த righteousness பத்தி பேசும்போது நீங்கள் வந்து இயேசு என்ன டீச் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொன்னார் ஆ சொல்லுங்கள் என்ன டீச் பண்ணாரு இயேசு வந்து சொன்னார் இந்த பரிசெயர் சதிசையர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் எங்கே போக மாட்டீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னார் பரிசெயர் சதிசையுடைய நீதி என்ன வாரத்துக்கு ரெண்டு நாள் என்ன பண்ணுவாங்க உபாசம் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் என்ன கொடுப்பாங்க தசம பாகம் கொடுப்பாங்க எல்லா லாவையும் கீப் பண்ணுவாங்க இதுதான் பரிசேயர் சதிசுடைய நீதி இப்போ இயேசு என்ன பேசினாரு பரிசேயர் சதிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லைன்னா நீங்க போக மாட்டீங்க பரலகராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு போட்ருக்க அப்படிங்க இப்போ அதனால இப்போ என்ன பண்ணணும் அவங்க ரெண்டு நாள் உபாசிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அவங்க வந்து தைத்து கொடுத்தாங்கன்னா நீ இருக்கிறதையும் கொடுத்துடணும் இப்படி நீ பண்ணனா இப்போ நீதி என்ன ஆகும் அதிகமாகும்னு ஏசு சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் யோசித்தாங்க உண்மையிலேயே அவங்க நீதி ஒன்றுமே கிடையாது அவங்க நீதியை விட ஒரு அதிகமான நீதி தேவைப்பட்டது தான் ஏசு சொன்னார் ஆனால் இப்போ உங்கள் நீதி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒன்று கோருந்திய ஒன்றாவது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம் தேர்ட்டி தேர்ட்டி அவரே எல்லாம் சொல்லுங்க அவரே தேவனால் நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் ஆனார் ஹலோ லூயா சொல்லுங்க ஜீசஸ் எய்ஸ் மாய் ரைட்சஸ்னஸ் இப்போ நீதிங்கிறது ஒரு நபர் அவரே உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறார் ஆலை லூயா இப்போ பரிசேயர் சதிசேயர் நீதியை விட உங்கள் நீதி பெரியதா சிறியதா ஆலை லூயா எல்லாம் சொல்லுங்கள் க்ரைஸ்ட் இட்ஸ் மை ரைச்சர்ஸ்னஸ் அவர் என்னுடைய தகுதியாக அவர் என்னுடைய நீதியாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு மாறி இருக்கிறார் இப்போ எல்லாமே உங்களுக்கு எதன் அடிப்படையில் நடக்க தெரியுமா அந்த ரைட்சஸ்னஸ் தான் நடக்க ஆரம்பிக்கிறது ஆண்டவர்கிட்ட நீங்க போகும்போது தெட் இஸ் நோ கண்டெம்னேஷன் இஸ் நோ இன்ஃபீரியாரிட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் வருது நீ சரியில்லை நம்ம அந்த அளவுக்கு பண்ணல அதை இதே யோசிக்கிறீங்க நீங்க ரெண்டுமே அஸ்திபாரம் கிடையாது அவர் செய்த செயல் அஸ்திபாரமாக இருக்கிறது ஹல லூவியா நித்திய நீதி மாறாத நீதி உங்க நீதி என்றைக்குமே மாறாது ஏன்னா உங்க நீதி இயேசு அவர் நேற்று மின்மென்றும் மாறாதவர் ஹலூவ்யா எல்லாம் சொல்லுங்க எனக்கு மாறாத நீதி இருக்கிறது ஏ மேன் இப்போ இந்த நீதி உங்களுக்கு புரியும் போது இப்போ விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் பாருங்க இப்போ வந்து ஏதாவது வசனம் படிச்சிங்கன்னா இது எனக்கானுங்கிற கேள்வி வராது ஏன்னா வாக்குத்தங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சகல ஆசீர்வாதங்களும் இப்போ யாருக்குள்ளே இருக்குது கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற உங்களுக்கு அது இருக்கிறது ஆலுயா இப்போ பல ஏற்பாட்டில் இருக்கிறவங்க யாருமே என்ன சொல்ல முடியலன்னு சொன்னேன் சாபத்துக்கு தான் ஆமேன்னு சொன்னாங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன சொல்ல முடியல இப்போ இந்த இந்த அடிப்படையில் தான் பவுல்ங்க புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு. ரெண்டு கோருதி எல்லாம் வாஸ்தவம் இல்லையா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன சொல்றாரு? எப்பா அவங்களால யாராலயே என்ன சொல்ல முடியல. ஆமென் சொல்ல முடியல. ஆனா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீ தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் இன்று ஆமென் என்றும் ஆமென் என்றும் உன்னால் சொல்ல முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அன்னைக்கு சாபத்துக்கு தான் ஆமேன் இப்போ ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் ஹலோ எல்லாம் சொல்லுங்க ஆமேன் ஆமே என்ன என்ன அர்த்தம் அப்படியே மரியால் சொல்றா பாருங்க நீ கன்னியா இருக்கிற நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு தேவதூதன் சொல்றான் அப்போ மரியால் என்ன சொல்றா உன்னுடைய வார்த்தையின்படியே அதான் ஆமேன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுங்கிறது ஹீப்ரூவில் எப்படி வருதுன்னா விசுவாசிச்சானே வரல ஏப்ரஹாம் சே டு காட் ஏ மேன் அப்படின்னு தான் வருது விஸ்வாசான் வரல எப்படி போட்டுருக்குதுன்னா ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன சொன்னான்னா ஏமேன் அப்படின்னா உடனே ஆண்டவர் சொல்லிட்டார் நீ நீதிமான் அப்படின்ட்டார் ஆலை லூயா எல்லாம் சொல்லுங்கள் ஆமேன் ஆமேன் வந்து இஸ் பவர்ஃபுல் திங்ஸுங்க இப்போ புதிய ஏற்பாட்டில் எந்த வாக்குத்த உங்களுக்கு வேணாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த வாக்குத்தத்தை எடுங்க படிங்க ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எனக்கு இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அவ்வளோ தான் தஸ் டன் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்க ஆரம்பிக்கும் யாரும் அதை தடுக்க முடியாது ஆலை லூவியா அதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் செஞ்சிருக்கிறார் இப்போ இப்படி சொல்லும்போது சிலர் என்ன கேட்குறாங்கன்னா பிரதர் இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒபீடியன்ஸ் என்ன ஆகுறது ஒப்பீனியன்ஸ் இஸ் மாஸ்ட் பிரதர் ஒபீடியன்ஸ் வந்து இம்பார்ட்டன் பிரதர் அப்படிங்கிறாங்க நானும் இப்போ ஒபீனியன் எப்படியோ எக்கேடு கட்டு போங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி பேசலையே பழைய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் த பிளஸ்ஸிங்ஸ் இட்ஸ் ஓல்ட் கவனன் பட் இட்ஸ் நியூ கவனன் ஒபீடியன்ஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த பிளஸ்ஸிங்ஸ் இட்ஸ் நாட் அ ரூட் இட்ஸ் இட்ஸ் அ ஃப்ரூட் ஹால பழைய பழையர் பாட்டில் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இப்ப ஆசீர்வாதமே என்ன கீழ்ப்படியும் வக்கி அரதம் கிருபையாக இருக்கிறது நல்லது செஞ்சு 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 அவர் நன்மையே ஒரு மனிதனை மாற்றுகிறது ஹாலைலுய்யா எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார் த குட்னஸ் ஆஃப் காட் இஸ் லீட்ஸ் டூ ரிப்ரெண்டன்ஸ் ரோமரில் அப்படிதான் போட்டுருக்குது தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது அல்லவா அப்படினு வருது அது ஆங்கிலத்துல வாசித்து பாருங்க எப்படி போட்டுருக்குது the goodness of god is leads to repentance தேவனுடைய நன்மையே ஒரு ஆளை என்ன பண்ணுது மாத்துது அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல யாக்கோபை தேவன் ஆசிர்வதித்தார் ஆலையிலூயா எனக்கு ரொம்ப நாளா கேள்வி யாக்கோபை ஆசீர்வதிச்சார் அப்படினு இப்பதான் தெரியுது அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கை அப்படின்ட்டு எத்தனோ ஏமாத்து காரணம் கால்வாரி யாக்கோப்புனாலே கால்வாரின்னு தான் அர்த்தம் ஹீப்ரூவில் காலை வாரி விடுறவன் தான் முன்னேறதுக்காக வேணாலும் மனக்கூடியவன் அவ்வளோ மோசமான ஆளை கடவுள் என்ன பண்ணுறாரு ஆசீர்வதிச்சு பெருசாக்குறாரு ஏன் தெரியுமா அவனுடைய கிரியையினால் அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் அவருடைய முன் தெரிந்தெடுப்பினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆலை லூவியா இந்த ஆசீர்வாதம் தான் யாக்கோவை மாத்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டு உடையவன் அவன் என்ன பண்ணிட்டான் மாறிட்டான் ஆனா ரெண்டு பரிவாரம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டோட்ட போய் கேட்குறான் லார்ட் மீ அப்படிங்க நீங்கள் யோசித்து பாருங்க எப்போ இவன் சொன்னான் ஆண்டோட்ட போய் நீர் என்னை நீரனை ஒழிய நானும் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையா அவனுக்கு என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்கு அப்ப ஏன் ஆண்டோட்ட போய் கேக்குறான் லார்ட் பிளஸ்மின்ட்டு சரி இது அவன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கேட்கல வாழ்க்கையின் முடிவுல போய் கேட்குறான் ஆண்டவரை என்ன என்ன பண்ணுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பார்வையில் யாக்கோபு எப்படி இருக்கிறான் ஹி பிளஸ்ட் ஏன்னா அவனுக்கு எல்லாமே என்ன இருக்குது ஏராளமாக இருக்குது ஆனால் யாக்கோபு என்ன சொல்றான்னா தேவரீர் என்ன என்ன பண்ணுங்க நீங்க ஆசிர்வதிங்க அர்த்தம் அவன் வந்து இந்த குட்னஸ் வந்து அவனை ரியலாக கன்வின்ஸ் பண்ணியிருக்குது அவன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் இருக்கட்டும் ஐ நீட் சம் சேஞ்ச் ஆண்டவர் சொன்னாரு இனி இனி யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படுவார் Hallelujah. Their blessings, their goodness. அதுதான் அவனை மாத்திச்சே தவிர வேற எதுவும் அவனை மாத்தல இன்னும் சொல்ல போனா ஆசிர் வதிச்சு வதிச்சே யாக்கோப மாத்தினார் ஆண்டவர் நானும் இந்த முறையை தான் விரும்புறேன் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்பேன் லார்ட் சேஞ்ச் மை லைஃப் த்ரூ யுவர் குட்னஸ் உங்களுடைய நன்மையினால் என் வாழ்வை மாற்றம் எல்லாம் சொல்லுங்க உங்களுடைய நன்மையினால் என் வாழ்வை மாற்றம் ஒண்டர்ஃபுல் ப்ரேயர் இந்த வருஷத்துல செய்யுங்க உங்களுடைய நன்மையினால என்னை மாத்துங்க ஆண்டவரே லஞ்சம் வாங்காது அது சாபத்தை கொண்டு வரும் எல்லாம் பேசியாச்சு அப்படி பேசின ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காணி கொடுத்தீங்கன்னா போதும் அவரே உங்களை ஆசீர் கத்தாவே இந்த ஐஸ்வர்யம் தங்குவதாக அவருக்கு எப்படி லஞ்சம் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா குட் பிஹேவியர்ஸையும் கிறிஸ்டியானிட்டியில் பேசிட்டாங்க ஆனால் எதுவுமே வேலை செய்யல எதுவுமே ஒர்க் பண்ணலை என்னைக்காவது ஏதாவது யோசித்து ஏன் ஒர்க் பண்ணல கன்னியாகுமரியிலேருந்து காசிமீர்லேருந்து வரைக்கும் எல்லோரும் வந்து சொல்லியாச்சு ஏன் யாருடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி மாறலை ஏன்னா நம்ம எல்லாருமே பிகேவியர் மாடிஃபிகேஷன்லாம் தான் பேசியிருக்கிறோமே தவிர பிலீஃப் மாடிஃபிகேஷனை பேசினதே கிடையாது உங்கள் நம்பிக்கைகள் மாறாமல் உங்கள் செயல்கள் ஒருபோதும் மாற முடியாது உங்கள் நம்பிக்கை சேஞ்ச் ஆகணும் என்ன நம்பிக்கை எப்போ ஒருத்தர் இந்த லஞ்சம் இஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை நினைப்பானா கத்தர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கிறதுங்கிற அறிவு வந்தால் தான் இது வேண்டானே சொல்ல முடியும் இந்த அறிவையே கொடுக்காம நீ வந்து அப்படி பண்ணாத நீ இப்படி பண்ணாதன்ட்டு வெறும் சும்மா நடவடிக்கை அங்கே ஒண்ணுமே நடக்காது அவன் அல்ல இவன் கிறிஸ்தவன் அல்ல அவன் அப்படிப்பட்டவன் அல்ல ஊரெல்லாம் நோட்டீஸ் ஓட்டினா யாரும் மாட்டாங்க நம்மளே நம்மளை இன்னும் கேவலப்படுத்திக்கிட்ட மாதிரிதான் இருக்கும் நீங்க பாருங்க கண்டம்னேஷனை பேசின எந்த இடத்துல அது சேஞ்ச் வந்துருக்குதா அன்னைக்கு கொஞ்சம் குத்தனமா இருக்கும் போய் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெம்பா போய் எதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ அடுத்த எழுப்புதல் கூட்டத்துக்காக காத்திருப்பாங்க அடுத்த எழுப்புதல் வீரர் வந்து ஓ என்ன செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெஞ்சில் நெஞ்சில் ரெண்டு குத்தி புலாரெண்டு அழுதுட்டு அடுத்தல போயிடுவாங்க ஏதாவது நடந்திருக்குதா உருப்படியாக ஒன்றுமே நடந்தது கிடையாது ஆனால் தேவன் இப்படி உயிரற்ற ஒன்றுமற்ற ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வைக்கல பாருங்கள் இது வந்து ஒரு ஜீவ வாழ்க்கையாக இருக்கிறது இது கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து ஏற்படுத்துகிற மெய்யான மாற்றங்களாக இருக்கிறது இது தேவனுடைய தயவையும் நன்மையும் கிருபையும் புரிந்து கொள்வதனாலே நடைபெறுகிற ராடிக்கல் சேஞ்சாக இருக்குது பாருங்கள் ஹலை லூயா எப்போ ராடிக்கல் சேஞ்ச் வரும் தெரியுமா கிருபையாக ராடிக்கலாக பேசினா வரும் ராடிக்கல் கிரேஸ் தான் ராடிக்கல் சேஞ்சை கொண்டு வரும் தேவனுடைய அளவற்ற தயவையும் நன்மையும் பேசி பார்த்து பாருங்கள் பாவி கூட அங்கே மனம் திரும்புவான் ஹலோ இழுவியா பாவிக்கு தேவை நான் பாவிங்கிற அறிவு கிடையாது அது அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் ரட்சிக்கப்பட்ட பூசில் இந்த கூட்டங்கள்லாம் நடக்கும்போது நண்பர்லாம் கூட்டிகிட்டு போவேன் வாங்கடா வந்து கேளுங்கடா அப்படின்ட்டு அவர் ஓ பாவி ஏன் மனம் திரும்புவா அந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவன் சொல்லுவான் ஏ நான் பாவி தான் எனக்கு முதலே தெரியும்ல என்ன இது கூட்டம் தான் அப்படிமா இதை கேட்குதான் என்ன கூட்டம் தியானி இதுதான் நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமாப்பா எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ கூட்டு வந்தால் இவன் ஏதாவது மாறிடுவான்னு பார்த்தா அவன் நம்மளை வேற மாதிரி எழுதி வெட்டு போறான்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த காஸ்பெல்லாம் நம்ம கரெக்டாகவே சொல்லலை பாவி என்று அறிவிக்கிறது சுவிசேஷம் அல்ல ஏசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது அவர் உன்னை நீதியாக்கி இருக்கிறார் யூ ஆர் கிளன்ஸ் யூ ஆர் வாஸ்ட் யூ ஆர் அக்செப்ட் என்று சொல்வதான் சுவிசேஷமாக இருக்கிறது அதனால தான் வேதம் சொல்லுது சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையா இருக்குது த பவர் ஆஃப் காட் காஸ்பல் இஸ் பவர் ஆஃப் காட் அதை ஒரு மனுஷன் கேட்டா எந்த கெட்டு போன மனசும் தன்னால் மாறுது இவ்வளோ நல்லவரா தேவன் இவ்வளவு கிருபையும் இறக்கமும் உடையவராக இருக்கிறாருன்னு அதை கேட்டாலே பொழுபொழுன்னு கண்ணீர் வந்துடும் தன்னால் அது பயத்தினாலையோ அதைரியத்தினால வருது தேவனுடைய அன்பை என்பதினால் வருகிற உண்மையான மனமாற்றங்களாக அது இருக்கிறது ஹலைலூயா அது குட்னஸ்ல தான் வரும் கண்டம்னேஷனை பேசுறதுல வராது அது வந்து நியாயத்திற்பு பேசுறதுல வராது எத்தனை பில்டிங் விழுற மாதிரி நீங்கள் காமிச்சிங்களான்னு யாரும் மாட்டாங்க பெரிய எஃபெக்ட்லாம் போட்டு படாறு படார்னு விழுந்து ஏசு வருகிறா நீ என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறாய் ஓ வீட்டை விற்று காசை எனக்கு தான் அப்போ தான் நான் நிறைய லேண்டு வெளிநாட்டில் வாங்க முடியும் இவ்வளோ வேலையை பண்ணுறதுனாலலாம் யாரும் மாற மாட்டாங்க இல்லை இவ்வளோ வேலையில் நடக்குது கிறிஸ்தவத்தில் ஆனால் அது பண்ண வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் புது வருஷம் அன்னைக்கு எவ்வளோ அற்புதமான சாட்சிகள் கேட்டோம் ரொம்ப நாளாக உறவுகள் இல்லாதவங்க உறவுகளை நேசிக்க துவங்கிருக்கிறாங்க ரொம்ப நாளாக நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பெற்றிருக்கிறாங்க எவ்வளோ முப்பது நாற்பது பேர் அன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு நாளும் அவங்களுடைய குறைவுகளையும் காரியங்களையும் கொடுத்து எந்த குற்ற உணர்வையும் கொடுத்தது இல்லை அவர் நல்லவர் என்கிற அறிவை கொடுத்ததுனாலேயே வாழ்க்கை நல்லா மாறி இருக்குது ஆளையிலூயா திஸ் இஸ் த வே இந்த வேலை தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமே தவிர வேற எந்த விதத்துலயும் அது என்ன பண்ணவே நடக்காது நடக்கவே நடக்காது பாருங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க ரைச்சியஸ்னஸ் எல்லாம் சொல்லுங்க ரைச்சியஸ்னஸ் ஐ ஆம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் கா இது வந்து கீ பாருங்க உங்க விசுவாசத்துக்கு கீயே நீதி தான் எல்லாம் சொல்லுங்க நான் நீதிமா ஹாலே லூயா இது புரிஞ்சிச்சுன்னா மான் மாதிரி வாவ் தேங்க் காட் ஐ எம் கிளான்ஸ்ட் ஐ எம் வாஸ்ட் அவேக் டு சின் அப்படின்னு பைபிளில் போடல அவேக் டு ரைச்சியஸ்னஸ் தான் பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பாவத்தின் மீது வெற்றியை உங்களுக்கு தரும் என்று வேதவசனம் சொல்கிறது அது என்னன்னு காமிச்சு முடிச்சிடுறேன் ரோமர் ஆறு பதினாலு இன்னொருத்தங்க ஒன்று கோருந்தியர் பதினஞ்சு முப்பத்தி நாலு எடுத்து வச்சுக்கோங்க ரோமன் சிக்ஸ் போர்டீன் பதினாலு பாருங்க நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் எதுக்கு கீழே பாவம் மேற்கொள்ளாது நியாயப்பிரமாணத்துக்கு கீழையா கிருபைக்கு கீழையா லாக்கு கீழே இருந்தால் கரெக்டாக இருவோம் நம்ம நினைக்கிறோம் லாக்கு கீழே யாரும் கரெக்டாக மாட்டான் பத்து ரூம்பு ஆனால் அதில் எட்டாம் நம்பர் ரூமை மட்டும் நீ எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அதில் என்ன இருக்கு பார்ப்போம் சொல்றா யாருமே மாற மாட்டாங்க லா வந்து ஸ்டில் எனக்குள்ள இருக்கிற பாவத்தை உயிர் பெற செய்து இன்னும் அதை என்ன பண்ணிட்டு இந்த என்ன தான் கொண்டு போயிட்டே இருக்கும் இங்கு குப்பையை கொட்டாதீர் எழுதி நோட்டீஸ் ஒட்டாதீர் இன்பம் அது மேலேயே சேர்த்து ஒட்டிருப்பாங்க ஏன்னா எங்க லா இருக்கோ அங்க மீறுதலும் இருக்கும் எங்கு பிரமாணம் இருக்கிறதோ அங்க மீறுதல் நிச்சயமா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏன்னா அதுதான் மனுஷனுடைய உண்மையான லாவை பேசுனீங்கன்னா ரிவைவல் வரும் எங்கெல்லாம் பாவத்தை பத்தி ரொம்ப பேசியிருக்கிறாங்களோ அங்கு ஜனங்கள் அதிகமான பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு வெளியில தெரியாது ஆனா மறைமுகமா நிறைய நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் பாவம் உங்களை தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருபை தேவனுடைய நன்மை இதை பற்றி ஒருவன் கேட்க கேட்க அதுக்குள்ளே வாழும் பொழுது பேரின்பம் வர சிற்றின்பம் எதற்கு என்கிற எண்ணம் அப்பொழுதுதான் வர ஆரம்பிக்கும் ஆலைலூயா பேரின்பத்தை கொண்டுதான் சிற்றின்பத்தை வரட்ட முடியும் சிற்றின்பம் பிரியனா இராதே அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்பம் தான் என்கிட்ட இருக்குது வாழ்நாள்ல வேற எந்த இன்பமும் இல்லை அது வாட்டி இருந்துட்டு போட்டுமேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு பேரின்பத்தின் சுவையை காட்டுங்க பேரின்பத்தை அறிமுகப்படுத்தி பாருங்க அப்போ சொல்லுவான் திருப்தி உள்ளவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் இப்போ மிதிக்க சொன்னா மிதிக்க மாட்டான் அப்படின்வான் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான் ஒரு தேன் கூடு கிடச்சிருக்கு அதே மிதின்தான் எப்படி மிதிப்பேன் அதை விட மேலானதை நீங்க சொன்னீங்கன்னா தான் இது இல்லாமல் போகும் காலையிலா எத்தனை பேர் புரியுது பேசுறது ஏதாவது புரியுதா வாக்குத்த கூட்டம் ஏதாவது வந்தா கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை இப்ப பாவத்தை குறித்த அதாவது வெற்றி பாவத்தின் மீது வெற்றி எங்க இருக்குது கிருபைக்கு கீழே தான் இருக்குது ஏமா இதை பற்றி ஒரு ஒரு உறுதி நிச்சயம் நமக்கு தேவை இப்போ ஒன்று குறைந்தியர் பதினஞ்சு முப்பத்தி நாலு எடுத்து வச்சிருக்கீங்களா ஒன்று குறைந்தியர் பதினஞ்சு முப்பத்தி நாலு நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு அங்க எதை குறித்து விழிப்புணர்வு தேவை

கட்டியிருக்கீங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எங்கே உட்காருவீங்க உட்காரும்போதே பார்ப்பீங்க உட்காரலாமா வேண்டாமான்ட்டு இந்த நீதிங்கிறது அப்படிப்பட்ட உணர்வு தான் ஐ எம் கிளன்ஸ்டு நான் மேன்மையானவன் என்று உங்களுக்கு அறிவு வரும்போது அந்த இடத்துல தான் நீங்கள் உட்காருவீங்க வேற எங்கேயும் உட்கார மாட்டேங்க ஆலை லூவியா அப்போ அதுதான் சொல்லிது டு ரைச்சியஸ்னஸ் எல்லாம் சொல்லுங்கள் அவே டுச்சியஸ்னஸ் அவேக்டு சின் போடலைங்க எங்கெங்க போட்டிருக்குது பாவத்தை குறித்து விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை அப்படி சொல்லவே இல்லை நீதியை குறித்த விழிப்புணர்வு லூயா எல்லாம் அப்ப பாருங்க அப்போ இந்த நியாய பிரமாணம் தான் எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ கிருபையின் பிரமாணம் அதை பண்ணுது லூயா அந்த சுய நீதி அதை பெற முடியாமல் பண்ணுச்சுனா தேவ நீதி அதை பெற வைக்குது ஆலை லூயா இந்த வருஷம் நீங்க எண்ணி பாருங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் ஹாலலூயா Rock Jesus, Royal Family Church.